பாரதியாரோட கோட்பாடை சொல்லி தான் ஆரம்பிக்கிறது. பெண்களுக்கான எந்த ஒரு ஒரு ப்ரோக்ராம்லையும் அது ஒரு சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா அவர் நமக்காக நிறையா பாடுபட்டிருக்கிறாரு, நிறையா வார்த்தைகளாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதிலெல்லாம் உயிராக்க வேண்டிய நம்ம ஒவ்வொருத்தங்களோட கடமை. நமக்காக ஒரு ஆண்பாலான ஒரு பாரதியார் எழுதினதை உயிராக்க வேண்டியது யாரோட கடமை? நமக்காக அவர் எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கி வெளியே எதுக்காக வர்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோன்னா வெளியே வர்றதுக்கு என்னையும் உள்பட தான், தடைகள் நம்மளே தான். தடைகளை இனி கடக்கலாம், நல்விதிகளை இனி படைக்கலாம், இளமையே புது தலைமையாய் கோலோச்சலாம், கொடியேற்றலாம். மக்களுக்கு நல்லது செய்ய விரும்பியவர்கள், சிறு சிறு அமைப்புகளை நடத்தி கொண்டவர்கள் எல்லாம் கட்சியில் சேர்ந்து கொண்டே இருப்பது மக்கள் நீதி மையத்தின் சுற்றுச்சூழலுக்கான சாட்சி. This ecosystem allows comfortable and prestigious place for women. என் மனதில் உள்ள கிடக்கையை சொல்லுகிறேன், அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. 50 விழுக்காடு நம்முடைய அமைச்சரவையிலும் சட்டமன்றத்திலும் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை. அதை நீங்கள் முன்வந்து காலெடுத்து வைத்தால்தான் இந்த வீடு அந்த விழுக்காடோடு துளும். வென்றிடுவோம் என்கிறதே.